அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்ததே இல்லைன்னு தாங்க சொல்லணும். எஸ், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா உலக சினிமாவையே சவுத் இந்தியன் சினிமா பக்கம் திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஒருத்தர் தான் டைரக்டர் ராஜமௌலி. எஸ், சவுத் இந்தியன் சினிமாவிலேயே ஹையஸ்ட் கலெக்ஷனில் இருக்கிறது ராஜமௌலி டிரெக்ஷனில் வந்த பாகுபலி 1 & 2 தாங்க. கிட்டத்தட்ட 1500 கோடியை கலெக்ஷனாக கொடுத்த இப்போ வரைக்கும் பாகுபலி 2 தாங்க முதல் இடத்துல இருக்கு. ராஜமௌலி அப்படின்னு சொன்னாலே வேர்ல்ட் சினிமா வரைக்கும் தெரியுதுங்க. இதுக்கு காரணம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் தன்னைத்தானே செதுக்கியிருக்காரு. கர்நாடகாவில் இருக்கிற ரெய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல 1973 ராஜமௌலி பிறந்திருக்காரு. இவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய ஸ்கிரீன் ரைட்டர் கே.பி. விஜேந்திர பிரசாத் அண்ட் இவங்க அம்மா ராஜநந்தினி. ராஜமௌலியோட ஸ்கூலிங் எல்லாமே ஆந்திரால இருக்கிற கோவூர்ல தாங்க இருந்திருக்கு. கோவூர்ல ஹைஸ்கூல முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி படிக்கிறதுக்காக ஏலூர் போயிருக்காரு. அதுக்கப்புறமா வைசாக்ல தான் இவர் நிறைய வருஷம் இருந்திருக்காரு. இன்ஜினியரிங் முடிச்சிருந்த ராஜமௌலிக்கு சினிமா மேலதான் ரொம்பவே ஆர்வம். அதன் காரணமாவே சினிமாவில பல துறைகள்ல வேலை செஞ்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா விஜேந்திர ராவ் கூட சேர்ந்து ஸ்கிரீன் பிளே எழுதவும் கத்துக்கிட்டாரு. இவரோட இந்த ஆர்வத்தை பார்த்த டைரக்டர் ராகவேந்திர ராவ் இவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஆட டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அந்த வாய்ப்புலயே ராஜமௌலி அவரோட திறமைய காமிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா தெலுங்குல ஈனாடுன்னு ஒரு சீரியல டிரெக்ட் பண்ணாரு. அந்த சீரியலும் ஹிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜூனியர் NTR வச்சு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்ற ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணாரு. அந்த படம் தான் ஜூனியர் NTRக்கு ஃபர்ஸ்ட் ஹிட்டாவே அமைஞ்சது. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி சத்யராஜோட சன் சிபிராஜோட டெபியூ மூவியா அமைஞ்சிருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இவரோட எல்லா படங்களையுமே தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. தன்னோட 2வது படத்திலயும் ஜூனியர் NTRயே டிரெக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு சிம்மாத்ரின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த படமும் ஜூனியர் NTRக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துருந்துச்சு. சோ இங்க ஹிட்டான அந்த படம் தமிழ்ல கஜேந்திரான்ற பேர்ல ரீமேக் ஆகி அதுல விஜயகாந்த் நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்க அப்பா டிரெக்ட் பண்ண ராஜண்ணா படத்துல ஃபைட் சீக்வன்ஸ மட்டும் ராஜமௌலி டிரெக்ட் பண்ணியிருந்தாரு. இதை தவிர தெலுங்குல ராஜமௌலி டிரெக்ட் பண்ண சத்ரபதி மூவி, இங்க குருவி மூவியாகவும், விக்ரமகுடு கார்த்தியோட ஆக்டிங்ல வந்த சிறுத்தை மூவியாகவும், மரியாதா ரமணா மூவிய வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு இங்க தமிழ்ல ரீமேக் பண்ணிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா சூப்பர் ஸ்டாரோட அதிசய பிறவி மூவிய தெலுங்குல ரீமேக் பண்ணி யமதொங்கா அப்படின்னு எடுத்திருந்தாங்க. அந்த படத்திலயும் ஜூனியர் NTR தான் நடிச்சிருந்தாரு. தெலுங்குல ராஜமௌலி டிரெக்ட் பண்ண மூவி தான் ஈகா. இந்த படம் அங்க சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா அதே படத்தை தமிழ்ல நானின்னு அவரே ரீமேக் பண்ணி டிரெக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கான கதை களம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஒரு நாள் ராஜமௌலியும் அவரோட அப்பாவான விஜேந்திர பிரசாத்தும் ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்திருக்காங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல விஜேந்திர பிரசாத்த ஒரு ஈ நடு ராத்திரியில 2 மணிக்கு ராஜமௌலியோட டோரை தட்டி, என்னோட ரூம்ல ஒரு ஈ என்னை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது, நான் உன் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த இடத்துலதான் நானி படத்துக்கான கதைக்கரு ராஜமௌலிக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஈ அப்பாவை டார்ச்சர் பண்ணா மாதிரி ஒரு வில்லனை டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்னு ராஜமௌலி யோசிச்சிருக்காரு. யோசிச்ச விஷயத்த அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்ல அவங்க அப்பா 10 நாள்ல ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி இந்த படத்துக்கான கதைய உருவாக்கிருக்காங்க. ராஜமௌலி நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்திருந்தாலும் அவரோட ஃபேவரட் மூவி அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதா ரமணா தான். ஏன் இந்த படம் அவருக்கு அவ்வளோ ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குங்க. மகதீரா அப்படின்ற ஒரு ஹிட் மூவிக்கு அப்புறமா தான் இந்த படத்தை அவர் எடுத்தாரு. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு படத்தை கொடுத்துட்டு ஏன் இந்த ஒரு காமெடி சப்ஜெக்டை இவர் கையில எடுத்திருக்காரு அப்படின்னு அவரோட காது படவே நிறையவே பேசினாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகதீரா ராம் சரணால் தான் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னதுனால செம்மையா கடுப்பான ராஜமௌலி ராம் சரண் கூட மகதீரா படத்துல நடிச்ச காமெடியான சுனில ஹீரோவா வச்சு மரியாதா ராமண்ணா படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படமும் வேற லெவல் ஹிட் தாங்க. ராஜமௌலி டைரக்ட் பண்ண படங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இதுல நம்ம பாகுபலிய மிஸ் பண்ணவே கூடாது. ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் மேல மிகப்பெரிய காதல் ராஜமௌலிக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா சொன்ன நிறைய புராண கதைகளும் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை உருவாக்கிருக்கு. அதோட விளைவுதான் அப்பாவும் பையனும் சேர்ந்து பாகுபலி பார்ட் 1 & பார்ட் 2 ஸ்டோரியை உருவாக்குனாங்க. தான் மனசுல நினைச்சத விஷுவல்ல பிரம்மாண்டமா காமிச்சவர் தான் டைரக்டர் ராஜமௌலி. அண்ட் ராஜமௌலி கிட்ட யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட முதல் படத்துல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அந்த டீமோட தான் இப்ப வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் வேவ்லென்த்தோட யாரு மேட்ச் ஆகுறாங்களோ அவங்களோட மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினாலதான் ராஜமௌலி இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு வராரு.
இவ்ளோ பிரம்மாண்டங்களை படைச்ச ராஜமௌலிக்கு நிறைவேறாத ஆசை அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன்லால வச்சு எப்படியாச்சும் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த கனவு எப்போ நிறைவேறும்னு காத்துக்கிட்டு இருக்காருங்க. ராஜமௌலி பத்தி நாங்க சொன்ன இந்த குட்டி குட்டியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். ராஜமௌலி டிரெக்ட் பண்ண படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.